श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीगुरुभ्यो नमः, अस्मद्गुरुभ्यो नमः। சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய 750வது திருநக்ஷத்திர மகோத்சவங்கள் தொடங்கப்பெற்று வெகு விமரிசையாக நடைபெற்று வரக்கூடிய மகோன்னதமான காலம் இது. இந்த காலத்தில் பல மகனீயர்கள், மகாத்மாக்கள் ஆங்காங்கு சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள், பிரச்சுரித்தும் வருகிறார்கள். அவ்வகையில் ஸ்ரீராமபிரான் சேதுபந்தனம் செய்தபொழுது சலமிலா அணிலம் ஒன்று அப்பெருமானுக்கு உதவி செய்ய நினைத்ததைப் போல சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பாடுவதற்கு அடியேனும் ஒரு ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசையின் பரிவாகத்தினாலே தினந்தோறும் தேசிக மகிமை என்ற தலைப்பில் இன்று முதற்கொண்டு சுவாமி வேதாந்தரேசிகன் விஷயமாக மகான்கள் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்தோத்திரத்தின் அற்புதமான அர்த்த விசேஷங்களை ஒவ்வொன்றாக சொல்வதற்கு ஒரு சிறு முயற்சி அடியனால் செய்யப்படுகின்றது. சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய கிரந்தங்கள் எவ்விதம் நூற்றுக்கணக்கானவையாக திகழ்கின்றனவோ அதுபோன்றே சுவாமி தேசிகன் விஷயமாக பல மகாத்மாக்கள், மகனீயர்கள் பல ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்திருக்கக்கூடிய சப்ததி ரத்ன மாளிகை, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினச்சரியா, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தி, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரார்த்தனாஷ்டகம், குரு திலக ஸ்துதி, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விக்கிரக தியானம், பிள்ளையந்தாதி, ஆரியா சப்தசதி, வேதாந்த தேசிகர் நூற்றந்தாதி என்று நூற்றுக்கணக்கான நூல்கள் சுவாமியின் வைபவத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்தோத்திரமாக, ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமாக தினந்தோறும் தேசிகன் மகிமைதனை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவை அடையலாம். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளப்படி நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அனைத்து பாகவதோத்தமர்களுடன் ஒன்றாக திரண்டு தீதிலா நல்லோர் திரளாக நாம் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறலாம்.